It is possible to give without loving, but it is impossible to love without giving. For God so loved each one of us, and that's the reason why He gave His only begotten Son, Jesus Christ. If our greatest need is science, God would have given us a scientist. If our greatest need is health, God would have given us a doctor. If our greatest need is house and buildings, God would have sent an engineer. But our greatest need is forgiveness. That's the reason God gave His only begotten Son, Jesus Christ. And that's the reason why Jesus Christ came to this world, to bring forgiveness, as He forgives your sins, that we may enjoy God's presence and peace in this Christmas. And as you watch this program, I wish you a very happy, blessed, and Christ-centered, love-filled, and Spirit-led Christmas. May the Lord bless you and your family with glad tidings. God bless you and Shalom. இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவன் ஏற்கனவே அறிவித்ததைப் போல யாக்கோபிலே நட்சத்திரம் உதித்தது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது போல் யாக்கோபின் வம்சத்திலே அந்த நட்சத்திரம் உதித்தது. அந்த நட்சத்திரமே நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பை கண்டு உலகத்திற்கு இரட்சகர், யூதருக்கு ராஜா பிறந்தார் என்று நட்சத்திரம் ஆகாயத்தில் உதித்தபோது அந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்த அந்த ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தபொழுது ஒரு சத்தியத்தை உணர்ந்து கொண்டார்கள். என்னவென்றால், இந்த நட்சத்திரம் உதித்திருக்கிறது என்றால் உலகத்தின் இரட்சகர் பிறந்து விட்டார். அந்த உலக இரட்சகரை நாம் பார்க்க வேண்டும், பணிய வேண்டும், துதிக்க வேண்டும். ஞானம் இருக்கிறதல்லவா, தேவையான பணம் இருக்கிறதல்லவா, தேவையான பேரும் புகழும் இருக்கிறதல்லவா, ஞானிகள் என்று அழைக்கப்படுகிற மேன்மையான நிலைமை அவர்களுக்கு உண்டல்லவா என்றால் அவர்களுக்கு தேவனோடு வேலை என்ன? சகோதர சகோதரிகளே, ஜாக்கிரதையா கவனிங்க. அவர்கள் கிழக்கு தேச ஞானிகள், ஞானிகள், ஞானமுடையவர்கள், ஞானத்தால் நிறைந்தவர்கள் ஒரு உத்தேசத்திற்கு வருகிறார்கள். அந்த உத்தேசம் என்னவென்றால், இந்த உலக மனிதனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்தாலும், இந்த உலகத்தில் மனிதனுக்கு எவ்வளவு சம்பத்து இருந்தாலும், இந்த உலகத்தில் மனுஷனுக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தாலும், ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும், சொத்து சுகம் இருந்தாலும், சுகபோக வாழ்க்கை இருந்தாலும், நிலபுலன்கள் இருந்தாலும், எது இருந்தாலும், உலக இரட்சகரை அறிந்து கொள்ளாவிட்டால், உலக இரட்சகரை தெரிந்து கொள்ளாவிட்டால், மனிதனுக்கு இருக்கிற ஞானமும் மனிதனுடைய ஐஸ்வர்யமும் சூரியம். இந்த சத்தியத்தை அன்றைய தினம் அந்த ஞானிகள் உணர்ந்திருந்தார்கள். உன்னை பார்த்து கேட்கிறேன், உலக இரட்சகர் யார் என்று உணர்ந்திருக்கிறாயா? உன்னை உண்டாக்கின தேவன் யார் என்று உனக்கு தெரிந்திருக்கிறதா? இந்த உலகத்திலே நான் ஒரு சத்தியத்தை உணர்ந்திருக்கிறேன். என்னவென்றால், சொத்து சுகம் இருந்தாலும், பணம் பொருள் இருந்தாலும், ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும், பேரும் புகழும் இருந்தாலும், இவைகள் எதுவுமே ஒரு மனிதனை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லவே செல்லாது. ஆனால் இந்த உலகத்தில் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரே 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 ஒரு தேவன், அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், அந்த இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தேசத்தோடுதான் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் தான் ட்ரெயினில் நான் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்னே ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். என்னை அவர் கண்டுபிடித்து விட்டார். இருவரும் அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தோம், பேசிக்கொண்டே போனோம். கவனிங்கள் சகோதர சகோதரிகளே, இப்படி பேசிக் கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். எங்க நீங்க எதுவும் நினைச்சிக்கலன்னா ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா கேளுங்கன்னு சொன்னார். அவர் கிறிஸ்தவர் அல்ல. நம்ம ஊர்ல ஒரு பையன் இருக்கிறான்,
அந்த பையனை நீங்க கூப்பிடுறீங்க, அதே தம்பி உங்க அப்பா பேர் என்னடா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சாதாரணமா எந்த பையனா இருந்தாலும் உடனே சொல்லிடுவான், என்ன என்னுடைய அப்பா பேரு சோன் சோ அப்படின்னு. நீங்க கேள்வி கேட்டப்போ அந்த பையன் பதில் சொல்லாம நிக்கிறான், ஏ தம்பி உங்க அப்பா பேரு என்ன? பேசாம நின்றுகிட்டு இருக்கான்னு வைங்க. என்னப்பா தம்பி உன்னுடைய அப்பா பேர் என்னன்னு நான் கேட்டா பதில் சொல்லாம இப்படி அமைதியா நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க அப்பா பேர் என்னப்பா? பதில் இல்ல. அந்த சிறுவனுக்கு தன்னை பெற்ற தந்தை யார் என்பது தெரியாது. வேலை செய்ப்பா, உங்க அப்பா பேர் உனக்கு தெரியலனா நீ நேரா போய் உங்க அம்மா கிட்ட கேட்டு அப்புறம் வந்து சொல்லுப்பா என்று அந்த சிறுவனிடம் சொல்லி அனுப்பியதும் அவன் போய் தன்னுடைய அம்மாவிட கேட்டான். என்னவென்று தெரியுமா? மம்மி, டாடி பேர் என்ன? என்னை பெற்ற தந்தையின் பெயர் என்ன? அந்த தாய் அமைதியாக நின்றான். என்னம்மா? அந்த பக்கத்து வீட்டு பையன் அவன் தைரியமா சொல்றான் அவங்க அப்பா பேரு என்னன்னு கேட்டா. எதிர் வீட்டுல இருக்கிற பையன் தைரியமா சொல்றான் அவங்க அப்பா பேரு என்னன்னு. கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தைரியமா சொல்றாங்க அவங்க அவங்க அப்பா பேரு என்னன்னு. யார் அவங்கள பெத்தாங்களோ அவங்க பேரு சொல்றாங்க. மம்மி, என்ன பெற்ற அப்பா பேர் என்ன? அந்த தாயிடத்தில் பதில் இல்லை, மௌனம்தான் பதிலாயிருந்தது. அதற்கு அடுத்த நாள் அந்த சிறுவனை மீண்டும் அந்த பெரியவர் சந்தித்த போது கேட்டார், என் தம்பி உங்க அம்மா கிட்ட கேட்டியா உன் டாடி பேர் என்னவா? சிறுவன் சொன்னான், எங்க மம்மி ஏன்னு தெரியல, டாடி பேர சொல்லல. இதோடு இந்த ஸ்டோரியை விட்டுவிடலாம். அந்த பெரியவரிடம் கேட்டேன், ட்ரெயின்ல என்னோட பிரயாணம் செய்யறவர்கிட்ட, என்னங்க அந்த சிறுவனுடைய தாய் ஏன் அந்த பெயரை சொல்ல முடியாமல் போய்விட்டால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே பதில் சொன்னார், வேற என்ன இருக்குங்க, அந்த பொம்பளை கெட்டு போன பொம்பளையா இருப்பா, கெட்டுப்பனவளாயிருப்பாள், விபச்சாரியாயிருப்பாள், யாருக்கு பெற்றோம் என்று தெரியாததால் மகனுக்கு பேரை சொல்ல முடியவில்லை. அப்படிதான் இருக்குங்களா? ஆமாங்க, வேற அதை விட வேற என்ன இருக்கும் என்று சொன்னார். சரி, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் இன்னொரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, ஒரு பிள்ளைக்கு ஒரு தகவன் தானே இருப்பாரு? ஆமாங்க. ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான் இருப்பார்? ஆமாங்க. ஒரு கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் தான் இருப்பார்? ஆமாங்க. ஒரு பகுதிக்கு ஒரு எம்எல்ஏ? ஆமாங்க. ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதல் மந்திரி? ஆமாங்க. ஒரு தேசத்துக்கு ஒரு பிரதம மந்திரி தான் இருப்பார்? ஆமாங்க. பிரபஞ்சத்துக்கு ஒரே ஒரு கடவுள் தான் இருப்பார்? ஆமாங்க. ஆமாங்கிறீங்களாங்க? ஆமாங்க. உங்க அப்பா பேர் என்னங்க? உடனே சொல்லிட்டார். உங்களை பெத்த தகப்பன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. அப்படின்னா பதில் சொல்லுங்க. உங்களை உண்டாக்கின தேவனுடைய பெயரை சொல்ல முடியுமா? உங்களை சிருஷ்டித்த தேவனுடைய பெயரை சொல்ல முடியுமா? உங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் யார் என்று சொல்ல முடியுமா? அது வந்துங்க, அதாவது அது என்னன்னா, என்னங்க நீங்க நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, சிருஷ்டிக்கப்பட்டதுனால தானே நான் இருக்கேன். நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் சிருஷ்டிகர்த்தா இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கணுங்க. என்றால் உங்களை சிருஷ்டித்தவர் யார்? பேர் தெரியுமா? எப்படும் இந்த ஆங்கிள் நான் யோசிச்சதே இல்லைங்க. என்னங்கதான் உங்களை சிருஷ்டித்தவர் யாருங்கிற கோணத்துல நீங்க யோசிச்சதே இல்லையா? உம்மை சிருஷ்டித்தவருடைய பேர் என்னவென்று உங்களுக்கு தெரியாதா? வந்துங்க, என்ன சிருஷ்டித்தவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து என்னங்க, அது வந்து இது வந்ததுங்கிறீங்க. ட்ரெயின் புறப்பட்டப்போ நம்ம அந்த சின்ன பையனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்போ உன்னை பெற்ற தகப்பனுடைய பேரை சொல்லு தம்பி என்ற போது அவன் தந்தை பேரை சொல்ல முடியாத போது நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? கெட்டுப்போனவளுக்கு பிறந்திருப்பானோ? ஒத்துக்கிறீங்களா சார் நீங்க? என்னென்ன? உங்களை சிருஷ்டித்த தேவன் யார் என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் எதன் மீது ஆதாரப்பட்டு எந்த விசுவாசத்தின் மீது எந்த நம்பிக்கையின் மீது சார்ந்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை சரியானது அல்ல என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? ஒத்துக்காம என்ன செய்ய சொல்றீங்க? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்காம என்ன செய்ய சொல்றீங்க? நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேங்க, ஆனா நான் நம்புற நம்பிக்கையில எந்த நம்பிக்கையும் கூட என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிக்கத்தா யாருங்கிறது இதுவரைக்கும் எனக்கு தெரியப்படுத்தலைங்க. அப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. யாருங்க? அண்ட சராசரங்களையும் படைத்தவர் ஒரே ஒருவர். அந்த பிரபஞ்சம் பாழாகி போன போது இறங்கி வந்ததும் ஒரே ஒருவர்.
அந்த பிரபஞ்சம் நஷ்டத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, பாவத்தின் மத்தியிலே விழுந்தபோது அன்பு காட்டியவர் ஒரே ஒருவர், பற்றிக் கொண்டவர் ஒரே ஒருவர், இறங்கி வந்தவர் ஒரே ஒருவர். அந்த ஒருவரே 2000 வருடங்களுக்கு முன்பு அவதரித்தார். அப்படி அவதரித்தவரே உலக ரட்சகர். அந்த உலக ரட்சகர் யாரோ என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் யார் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு சொல்றீங்களா? கீழ்த்திசையிலிருந்து வந்த ஞானிகள், இந்த கிழக்கு தேசத்து ஞானிகள் யாராயிருப்பார்கள் என்று ஒரு சர்ச்சை, ரிசர்ச் அநேக நாட்களாக நடந்தது. கிழக்கு தேசம் என்று சொன்னால் விசித்திரமான ஒரு விஷயம் தெரியுமா? பாரத தேசம், பாரத தேசத்திற்கு வலப்பக்கம் இருக்கின்ற தேசங்கள் என்றால், அந்த நாளிலே உலக ரட்சகர் அவதரித்த போது அவரை தேடிக்கொண்டு போனவர்கள் யார் தெரியுமா? நம்முடைய தேசப்பகுதியில் இருந்த ஞானிகள்தான். உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார், பாவிகளை நேசிக்கிறவர் பிறந்திருக்கிறார் என்று நம்முடைய தேசத்திலிருந்தோ அல்லது நமக்கு பக்கத்து தேசங்களிலிருந்தோ சாஸ்திரிகள் தேடிக்கொண்டு போனார்களாம். யாரை பார்ப்பதற்கு? மனிதனை உண்டாக்கின தேவனை கண்டுகொள்வதற்காக. இந்த நாட்களிலும் கூட ஞானமுள்ளவர்கள் கண்டுகொண்டிருக்கிறார்கள். யாரை? மனிதனை உருவாக்கின தேவனை. இப்பொழுது கேட்கிறேன், உன்னை சிருஷ்டித்தவர் யார் என்பது உனக்கு தெரியுமா? தைரியமாய் சொல்ல முடியுமா? என்னை சிருஷ்டித்தவர் யார் என்பது எனக்கு தெரியும். என்னால் தைரியமாக சொல்ல முடியும், என்னை சிருஷ்டித்தவர் யார் என்பது எனக்கு தெரியும். மனிதனை உண்டாக்கினவர் யார்? பரிசுத்த வேதாகமம் தெள்ளத் தெளிவாய் எடுத்துரைக்கின்றது. அந்த உலக ரட்சகரை பார்த்து பணிவதற்கு சாஸ்திரிகள் வந்தார்கள். வந்தபொழுது இப்பொழுது அந்த நாடகத்தில் கூட பார்த்தோம் அல்லவா, மேய்ப்பர்கள் பிளஸ் சாஸ்திரிகள் ஒரே நேரத்தில் வந்தது போல உண்மையில் அப்படி நடக்கவில்லை. முதல் முதலாவதாக சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்வதற்கு வந்தபோது வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு மாட்டுத் தொழுவத்திலே இல்லைங்க. பிறகு எங்கிருந்தார்? இயேசு ஒரு வீட்டிலே இருந்தார். அதாவது அப்பொழுதே இயேசு கிறிஸ்துவனுடைய வயது சுமார் 1 வருடத்திற்கு மேலாக இருந்திருக்க வாய்ப்புண்டு. ஏனென்றால் இந்த ஞானிகள் எப்பொழுது புறப்பட்டு வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஏரோது அவர்களை கேள்வி கேட்டுவிட்டு 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லோரையும் கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டது. கவனிங்க, எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய வயது நிச்சயமாக 1 வருடத்திற்கு அதிகமாகத்தான் இருந்திருக்கும். அப்பொழுது இந்த சாஸ்திரிகள் எங்கே வந்தார்கள் என்று 3 விஷயங்களை தியானிக்க நான் விரும்புகின்றேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் நாம் கவனமாய் கேட்கலாம். முதலாவதாக, அவர்கள் எங்கே ஆராதித்தார்கள்? கிறிஸ்துமஸ் என்றால் கிரைஸ்ட் பிளஸ் மாஸ் என்றால் கிறிஸ்து, கிறிஸ்துவை ஆராதிப்பது. கிறிஸ்துமஸ் என்றால் வீட்டுக்கு வெளியே ஸ்டாரு, வீட்டுக்குள்ள பாருன்னு இல்ல. அநேகருடைய வாழ்க்கையிலே இதுதான் நடக்கிறது. கிறிஸ்துமஸ் வந்துட்டா என்ன, வீட்டுக்கு சுண்ணாம்படிக்கிறது. கிறிஸ்துமஸ் வந்துட்டா என்ன, வீட்டு முழுக்க விதவித பலகாரம். கிறிஸ்துமஸ் வந்து விட்டால் என்ன, விதவிதமா புது டிரெஸ். கிறிஸ்துமஸ் வந்துட்டா என்ன, போதை ஏத்திக்க மருந்து, விருந்து, வீட்டுக்கு மேல ஸ்டாரு, வீட்டுக்குள்ள மொத்தமும் பாரு. அது இல்ல. கிறிஸ்துமஸ் என்றால் ஜீவனுள்ள தேவனை, அவரால் ஜீவன் பெற்ற மனிதன் சார்ந்து கொண்டு ஆராதிப்பதுதான் அச்சு அசலான கிறிஸ்துமஸ். இந்த நாளிலும் நான் கேட்கிறேன் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வீட்டிலே உண்மையான கிறிஸ்துமஸ் நடக்கிறதா? அந்த வீட்டிலே அந்த நாளிலே கிறிஸ்துமஸ் ஆராதனை நடந்தது. வீட்டிலே கிறிஸ்து ஆராதிக்கப்பட்டார். சாஸ்திரிகள் வந்தபொழுது எங்கே வந்தார்கள்? இயேசு இருந்த வீட்டிலே. அன்று அந்த வீட்டிலே இயேசு இருந்தார். அந்த வீட்டிலே இயேசு ஆராதிக்கப்பட்டார். கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன்லே பங்கு கொள்ளுகிற சகோதரனே, சகோதரியே, நான் தைரியமாய் சொல்ல முடியுமா, என் வீட்டிலே கிறிஸ்து ஆராதிக்கப்படுகிறார். வீட்டிலே என்ன நடக்கிறது? கிறிஸ்து ஆராதனை. சொல்ல முடியுமா? அம்மா ஐயா, உங்க வீட்டுல என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை தான் நடக்குது. அப்படியா? காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் சண்டையா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அடிதடியா? காலை முதல் மாலை வரை மனம் வருத்தங்களா? காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் வீட்டிலே நிம்மதி இல்லாத, வீட்டில் சமாதானம் இல்லாத துர்பாக்கியமான குடும்ப நிலைமைதானா? கேட்கிறேன் சகோதரனே, சகோதரியே, சகோதரனே, சகோதரியே, கேட்கிறேன், உன்னுடைய வீட்டிலே இன்று கிறிஸ்து ஆராதிக்கப்படுகிறாரா, அவமதிக்கப்படுகிறாரா?
கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக் கொண்டு அதற்கு தகுதி இல்லாமல் நடக்கிறார்கள். எந்த கணவன் தன் மனைவியை உதைக்கிறானோ உன் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறான். எந்த மனைவி தன் கணவனோடு எப்போதும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாளோ அந்த மனைவி தேவனை வீட்டில் ஆராதிப்பதில்லை, என்ன செய்கிறாள், அவமானப்படுத்துகிறாள். எந்த வீட்டிலே பிள்ளைகள் தகப்பன் பேச்சை தாயின் பேச்சை கேட்காமல் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்து உங்களுடைய வாலிப பிராயத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தந்தையையும் தாயையும் மதிக்கவில்லை, என்ன செய்கிறார்கள், அவமானப்படுத்தி அந்நிய ஜனங்களின் மத்தியிலே கிறிஸ்துவை தூஷிக்கிறார்கள். எந்த கணவன் குடிகாரனாக ஊர் சுத்துகிறவனாக இருக்கிறானோ எந்த மனைவி பொறுப்பில்லாதவளாய் வீட்டை சார்ந்திருக்காமல் வீட்டை பற்றி கவலைப்படாமல் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் இஷ்டப்படி வாழ்கிறாளோ எந்த பிள்ளைகள் வாலிப பிராயத்தில் காதல் காதல் என்று சொல்லி அருவருப்பான கேடு கெட்ட லவ் என்ற இந்த வார்த்தையின் பேரிலே லஸ்ட் என்ற இச்சையை தீர்த்துக் கொள்ளும் வாலிபர்கள் கிறிஸ்துவின் பேரை சொல்லுகிறீர்கள், கிறிஸ்தவர்கள் என்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டிலே கிறிஸ்துவை சிறுமையில் அறைகிறீர்கள். அந்த நாளிலே அந்த வீட்டிலே ஆராதனை நடந்தது. அந்த நாளில் அந்த வீட்டிலே தேவன் பணிந்து கொள்ளப்பட்டார், கிறிஸ்து பணிந்து கொள்ளப்பட்டார், ஆராதிக்கப்பட்டார், துதிக்கப்பட்டார், மகிமைப்படுத்தப்பட்டார், கனப்படுத்தப்பட்டார், உயர்த்தப்பட்டார். இந்த வீட்டிலே, இந்த நாளில் கிறிஸ்து இருந்த வீட்டிலே, இன்று உன்னுடைய வீட்டிலே கிறிஸ்து ஆராதிக்கப்படுகிறாரா, கனப்படுத்தப்படுகிறாரா, மகிமைப்படுத்தப்படுகிறாரா? உன்னை சுற்றியிருக்கிறவர்கள் உன் ஆவிக்குரிய நிலையை பார்க்கும் பொழுது, உன் அன்பை பார்க்கும் பொழுது, உனக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. இவ்வளவு அற்புதமான குடும்பம், எவ்வளவு சமாதானகரமான குடும்பம், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பம் என்று உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற தேவனை ஆராதிக்கிற குடும்பமாக உன்னுடைய குடும்பம் இருக்கிறதா? குறைந்தது தகப்பனே, தாயே, பிள்ளைகளே, நீங்கள் குடும்பமாக உங்கள் வீட்டிலே ஒன்று சேர்ந்து குடும்பமாக அமர்ந்து தேவனை ஆராதிக்கிற நிலைமை உன் வீட்டில் இருக்கிறதா? குடும்ப ஜபத்திற்கு இடம் இருக்கிறதா? கணவன் ஒருபுறம் சினிமா பார்த்துக் கொண்டிருப்பான், மனைவி ஒருபுறம் சீரியல்ஸ் பார்த்துக் கொண்டிருப்பாள், பிள்ளைகளோ ஒருபுறம் பெட்ரூமுக்கு போய் செல்போனிலே அருவறுப்பான படங்கள், அருவறுப்பான சினிமாக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு வீடு தேவனை ஆராதிப்பதற்கு பதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாவமான காரியங்களை பார்த்து அற்பகால பாவ மோகங்களுக்கு இடம் கொடுத்து நரகத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பமாக உன்னுடைய குடும்பம் இருக்கிறதா? தந்தையானவனுக்கோ பொறுப்பில்லை, தாயானவனுக்கோ பக்தி இல்லை, தந்தையாய் தாயாய் பெற்ற பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டிய நிலைமை கடுகளவு கூட உன் வீட்டில் இல்லை. அப்படிப்பட்ட குடும்பங்கள் மூலமாக தேவன் ஆராதிக்கப்பட மாட்டார், மகிமைப்படுத்தப்பட மாட்டார். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் உன் வீட்டிலே நிஜமான கிறிஸ்துமஸை கொண்டு வர வேண்டும். உன் வீட்டில் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகை நடக்க வேண்டும். அப்படி நடக்க வேண்டும் என்றால் தகப்பனே, தாயே, தம்பி, தங்கையே, குடும்ப சம்மேதமாக தேவனை ஆராதிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய சபையாக உன் வீட்டிலேயே குடும்பமாக கூடி ஆராதித்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். கணவன் வெளியூருக்கு போயிருக்கிறார், வெளியூருக்கு போயிருந்தாலும் அந்த கணவர் வீட்டில் ஒரு அற்புதமான நடைமுறையை ஏற்படுத்தியிருந்தார். அந்த நடைமுறை என்னவென்றால், கட்டாயம் தான் முழங்காலில் நிற்பார், அந்த கணவனை பார்த்து மனைவி முழங்கால் படியிடுவாள், தந்தையை தகையை பார்த்து சின்ன பிள்ளை முழங்கால் படியிடும். அது முழங்காலில் நிற்கிற குடும்பம், அது பிரார்த்தனை செய்கிற குடும்பம், அது தேவனை ஆராதிக்கிற குடும்பம். கணவர் வெளியூருக்கு செல்ல வேண்டி வந்தது. போகும்பொழுது பிள்ளைக்கும் தாய்க்கும் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பத்திரம் சொல்லி, தைரியமாயிருங்கள், நான் எங்கிருந்தாலும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பேன், நீங்களும் பிரார்த்தனை செய்து சந்தோஷமாக இருங்கள். ஆபத்து நிறைந்த நாட்கள், கணவனோ வெளியூருக்கு சென்று விட்டார். இதற்கு முன் எப்பொழுதும் அந்த மனைவி அந்த பிள்ளை பயப்படுவதற்கான சூழ்நிலை இருந்ததே இல்லை. காரணம், வீட்டில் கணவன் இருக்கிறார் அல்லது தந்தை இருக்கிறார் என்ற தைரியம் அந்த மனைவியையும் பிள்ளையையும் எப்பொழுதும் பயத்துக்குட்படாமல் செய்தது. ஆனால் சூழ்நிலை காரணமாக கணவன் வெளியூருக்கு செல்ல வேண்டி வந்தபோது ஒருபுறம் மனைவிக்கு பயம், பிள்ளைக்கும் பயம், இருவருக்கும் பயம். அந்த தாய் பிள்ளையிடம் சொன்னாள், மகளே, பயமா இருக்கா? அப்பொழுது மகள் சொன்னாள், அம்மா, நான் பயப்படுறது மட்டும் இல்லை, நீங்க கூட பயப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாம் இப்படி பயப்படாம இருக்கணும்னா டாடி நமக்கு கத்து கொடுத்துருக்கிறாருல்ல. என்னம்மா? ஜெபம். ஜெபம் பண்ணலாமா மம்மி? டெஃபினட்டா பிரார்த்தனை பண்ணலாமா? தாய் முழங்கால் படியிட்டாள், தாயோடு சேர்ந்து மகளும் முழங்கால் படியிட்டாள். மகளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு பாடல் பாட ஆரம்பித்தாள்.
சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் பயத்தை ஜெயிப்பதற்கு தாயந்த பாடலை பாடினாள் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே இதற்கிடையிலே ஜன்னல் வழியாக பார்த்தபோது இதோ சத்தம் கேட்டது தாயும் பயந்தாள் மகளும் பயந்தாள் இருவரும் பக்கத்தில் பக்கத்தில் வந்தார்கள் ஜன்னல் வழியே பார்த்தபோது அந்த இருட்டிற்குள்ளே ஒரு உருவம் இவர்களையே நின்று பார்த்து கொண்டிருந்தான் யாரவன் கொள்ளைக்காரன் கொலைகாரன் கணவன் இல்லாத போது வீட்டிற்குள் புகுந்து வீட்டில் இருக்கும் அப்பாவிகளை தாக்கிவிட்டு இருக்கிற பொருளை எல்லாம் கொள்ளையடித்து போகிற கொள்ளைக்காரன் வந்து நிற்கிறாங்க கொள்ளையனை பார்த்து ஒருபுறம் பிள்ளை மகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறாள் பலவந்தமாக அந்த கேட்டை திறந்து கதவை திறந்து உள்ளே வந்துவிட்டான் அந்த தாய்க்கும் புரிந்துவிட்டது மகளுக்கும் புரிந்துவிட்டது இப்போது உயர் காற்றில் கரைந்து போகப் போகிறது இவர்கள் செய்த பிரார்த்தனைக்கு பதில் என்ன இவர்கள் ஆராதித்த தேவன் என்னவானார் தூரத்திலிருந்து அந்த கொள்ளையன் உள்ளே வருகிறான் கையிலோ கத்தியிருக்கிறது புரிந்துவிட்டது ஒன்றும் செய்யாத சூழ்நிலையில் உதவி இல்லாத சூழலில் அந்த அன்பு மகளை இரு அணைத்துக் கொண்டு ஐயா எங்களை எதுவும் செய்து விடாதே கொள்ளையின் அருகே வந்துவிட்டான் கையில் கத்தி இருக்கிறது முகம் மிக கொடூரமாயிருக்கிறது பயங்கரமாயிருக்கிறது பக்கத்தில் வந்தவன் சொன்னான் அம்மா நீங்க ஒரு தடவை கொஞ்சம் முன்னால பாடுனீங்களே அந்த பாட்டு பாடுறீங்களா சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் அந்த கொள்ளையன் முழங்கால் படியிட்டான் அம்மா என்ன நீங்க இப்போ திருடனா பாக்குறீங்கல்ல ஆமா நீ திருடன் தானே இல்ல இல்லம்மா இந்த திருடன் ஏன் திருடனானு தெரியுமா எதுக்கு ஏன் திருடனானே ஒரு காலத்துல என்னுடைய அம்மாவோ நான் சின்ன பையன் அறந்த பையன் அரவணைச்சு எப்படி இந்த பாட்டை பாடினாங்களோ அந்த பாட்டை மறுபடியும் நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க அந்த தாய் மடியிலிருந்து இந்த பாட்டு நான் கேட்டப்போ என் கூட ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கை எனக்கு வந்துச்சுமா ஆனா அதுக்கப்புறம் கெட்ட நட்புகளுக்கு ஆளாகி பாப ஸ்நேகங்களுக்கு அடிமையாகி போய் திருடனாய் மிஞ்சி விட்டேன் அப்படி திருடனாய் மாறிப்போன நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை கொன்று போட்டு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகணும்னு நினைச்ச இந்த சந்தர்ப்பத்துலதான் இங்க உங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற ஆராதனை என்னுடைய உள்ளத்தை சுக்குநூறாக்கிடுச்சுமா எனக்கு மறுபடியும் இப்படிப்பட்ட தேவன் வேண்டும் என்று ஆவல தூண்டி இருக்குமா அம்மா என்ன இன்று அந்த பிள்ளையை அங்கீகரித்ததைப் போல என்ன அங்கீகரிப்பீங்களா இந்த அன்பை இழந்து போனேன் தாவிக்குரியவளை இழந்து போனேன் இந்த தேவனை இழந்து போய் நிற்கிறேனே மறுபடியும் எனக்கு அந்த தேவன் வேண்டும் அந்த தேவனுடைய அன்பு எனக்கு வேணும் அந்த தாய் சந்தோஷமாய் அந்த கொடூரனை தன் குமாரனாக அங்கீகரித்தாள் அந்த குமாரன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான் கவனிங்க சகோதரர்களே சகோதரிகளே அந்த நாள் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது அந்த குடும்பத்திலே கிறிஸ்து ஆராதிக்கப்பட்டதால் தான் அந்த திருடன் மனம் திரும்பினது
ஒரு காலத்தில் அவனுடைய தாய் இந்த குமாரனுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுத்ததால் தான், ஜபத்திற்குள் வழிநடத்தினதால் தான். அப்படிப்பட்ட தாய் தந்தையர் இருக்கிறீர்களா? நாங்களும் கூட சிறு வயதில் எங்கள் பிள்ளைகளை அப்படித்தான் வளர்த்தோம். ஜபத்திற்குள் வழிநடத்தினோம், அவைக்குரியவற்றில் வழிநடத்தினோம். ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகு, காலேஜிற்கு போனதுக்கு பிறகு வழிதப்பி போனான், வழிதப்பி போய்விட்டாள். இன்று எங்கள் மகன் வழிதப்பி போனான், கெட்டுப் போனான். எங்கள் மகள் வழிதவறி இறுதியில் வாழ்க்கையும் தப்பி திருமணத்திற்கு முன்பே கர்ப்பம் தரித்து அபார்ஷன் செய்ய வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு என்னுடைய மகள் ஆளாகிவிட்டாள். என் பிள்ளைகள் மாறுவார்களா? தகப்பன்மார், தாய்மார், கவனிங்க. சிறு வயதிலே அந்த சிறுவனுக்கு அவனுடைய தாயாரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட பிரார்த்தனை அந்த பிள்ளையை கைவிட்டு விடவில்லை. அவன் சிறு வயதில் திருடனாகி போன போதும் கூட கைவிடவில்லை. ஏற்று வேளையிலே அந்த பிள்ளையை தேவன் மாற்றியதைப் போல உன்னுடைய பிள்ளையையும் தாயே, உன்னுடைய பிள்ளையையும் தந்தையே தேவன் இந்த ராத்திரி மாற்றப் போகிறார். இந்த ராத்திரி நம் தேவன் உன்னுடைய குமாரனை, உன்னுடைய குமாரத்தியை சந்திக்கப் போகிறார். இந்த நாளில் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் அந்த வீட்டிலே தேவன் ஆராதிக்கப்பட்டார். இது நான் கேட்கிறேன், நம்முடைய குடும்பங்களிலே உண்மையான கிறிஸ்மஸ் அனுசரிக்கப்படுகிறதா? உண்மையாக கிறிஸ்து ஆராதிக்கப்படுகிறாரா? புதிய ஆடைகளுக்கு இடமுண்டு, புது புது பலகாரங்களுக்கு இடமுண்டு, சுவற்றிலே சுண்ணாம்புக்கு இடமுண்டு, கிறிஸ்மஸ் கேக்குகளுக்கு இடமுண்டு. ஐயா, உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த முடிகிற, உன்னுடைய பாவங்களை மன்னிக்க முடிகிற, உன்னை புதுமைப்படுத்த முடிகிற கிறிஸ்துவுக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுத்தாயா? இதுவரை இடம் கொடுக்காமல் இருந்தால் இப்பொழுது இடம் கொடுப்பாயா? சாஸ்திரிகளுக்கு தேவன் தேவைப்பட்டார், ஞானிகளுக்கு இயேசு தேவைப்பட்டார், ஞானிகளுக்கே இயேசு தேவைப்பட்டால். இப்பொழுதும் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு இயேசு தேவையில்லையா? உனக்கு கிறிஸ்து அருளுகிற மன்னிப்பு தேவையில்லையா? கிறிஸ்து அருளுகிற நித்திய ஜீவன் தேவையில்லையா? அன்று அந்த ஞானிகளுக்கு இயேசு தேவையாயிருந்தார். ஞானத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கட்டாயம் தேவைப்படுவார். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? இயேசப்பா, எனக்காகவே அவதரித்தீர், என்னுடைய பாவங்களுக்காகவே மரித்தீர், என்னை மன்னிப்பதற்காகவே மரணத்தை ஜெயித்து மீண்டும் எழுந்தீர். ஆண்டவரே, என்னுடைய பாவ ரோக வாழ்க்கையை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். நூதன வாழ்க்கையை எனக்கு இப்பொழுதே அருளி செய்து கிறிஸ்மஸ் காணிக்கையாக என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அளிக்கிறேன். கிறிஸ்மஸ் காணிக்கையாக நூதன வாழ்க்கையை எனக்கு கொடுத்து உயிரோடு இருக்கும் காலம் மட்டும் உமக்கே சாட்சியாக உண்மையான கிறிஸ்தவனாய் வாழ்கின்ற கிருபையை அருள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.